அன்று நான் சென்னைக்கு வந்தபோது என் கையில் இருந்த உதவியாளராக நான் வாங்கிய பணம் சம்பளம் அனைத்துமே புத்தக திருவிழாவில் நான் செலவு செய்தது தான். 15 ரூபா மீனாட்சி பதிப்பகம், அலையன்ஸ் பதிப்பகம் இவங்கெல்லாம் 12 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே புத்தகத்தினுடைய விலையே இருக்காது. ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு மேலே விலையே இல்லை. 100 ரூபாய்க்கு அதிகபட்ச விலையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான புத்தகங்கள் கிடைத்தது. இன்றைக்கு 1000 ரூபாயில் தான் ஒரு புத்தகத்தினுடைய விலையே தொடங்குகிறது. நல்ல வளர்ச்சி, மகிழ்ச்சியாகவும் இருக்கு, அதே சமயத்தில் பணத்தை நினைக்கும் போது பயமாகவும் இருக்கு. ஒரு பையை எடுத்துக்கிட்டு போனோம்னா அவ்வளவு புத்தகங்கள் வாங்கிட்டு போக முடிஞ்சது குறைவான விலைக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு பையை எடுத்துக்கிட்டு போனோம்னா மிகப்பெரிய அளவில் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த பையை நிரம்புற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. ஆனாலும் புத்தகங்கள், எழுத்தாளர்கள் அதனுடைய கருத்தாக்கங்களை கொண்ட மொழியாக்கங்களை கொண்ட புத்தகங்கள் மிக பிரமாண்டமான படைப்புகள் இந்த சமீப காலங்களில் பார்க்க முடிகிறது, படிக்க முடிகிறது. அதை நினைக்கும் போது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு திருவிழாவில் பொம்மைகள் வாங்கக்கூடிய அல்லது விளையாட்டுப் பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு இடமாக இல்லாமல் அறிவை வாங்கக்கூடிய ஒரு இடம் திருவிழாவாக மாறி இருக்கிறது என்று என் நினைத்தால் மிக பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பே ஏற்படுகிறது. இதில் மிகப்பெரிய இரட்டிப்பு சந்தோஷம், ஒரு வாசகனாகவும் ஒரு படிப்பாளியாகவும் அதே சமயத்தில் இந்த வளர்ச்சியின் இந்த புத்தக திருவிழாவினுடைய வரலாற்று தொடர்ச்சியில் நானும் ஒருத்தவனாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்கு காலம் அங்கீகரித்ததை நினைத்தால் உண்மையிலுமே மகிழ்ச்சியாகவே இருக்கிறது, சந்தோஷம். இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திரைப்படங்களில் வாசிப்பின் சலனம். சலனம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் நம்ம வந்து ரொம்ப இலக்கிய தன்மையான வார்த்தை சொல்லாடல், அதை ரொம்ப குறைவாக தான் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். சஞ்சலம், ரொம்ப சலன, என்னடா ரொம்ப சலனத்தோடு இருக்க, சஞ்சலமாக இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை தான் சலனத்தினுடைய ஒரு கலோக்கியலான வார்த்தையாக இருக்கும். அப்போ சலனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மாயை, உண்மையை சொல்ல போனால் ஒரு மாயை, ஒரு பொருளை உண்மை இல்லாததை இருப்பது போல் காட்டுவது தான் சலனம். தண்ணி இருக்கு, அதை ஆட்டி விட்டோம்னா அது அந்த அம்மாட்டின் பிறகு ஒரு அசைவு இருக்கு இல்லையா, அது அந்த அசைவுக்கு பேர் சலனம். காத்து இருக்கு, ஒரு காத்து வந்து மரத்துல பட்டு மரம் ஆடி அந்த உணர்வை தந்தால் அதுக்கு பேர் சலனம். அப்படி இயற்கையினுடைய செயல்பாடுகளில் தான் இந்த சலனம் என்கின்ற வார்த்தை உதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு ஒரு விஷுவலாக நமக்கு அந்த சொல்லணும்னா அந்த சலனத்துக்கு நம்ம இயற்கையினுடைய செயல்பாட்டை தான் விஷுவலாகவே நம்ம பார்க்க முடியும். அப்போ 1895 லூமியர் சகோதரர்கள் முதலில் திரைப்படத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட கருவியை கண்டுபிடித்தார்கள். 1895 இதுக்கு திரைப்படம் என்று பெயர் கிடையாது, சலன படலங்கள், சலன படங்கள். இல்லாததை இருப்பது போல் காட்டுகிறதுக்கு சலனம் என்றால் அதற்கு அவர்கள் வைத்த பெயர் சலன படங்கள் தான். அதிலிருந்து அந்த சலன படங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட 1வது வருடத்தில் மும்பையில் வந்து நம்ம இந்தியா வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிக்கிச்சு. அதுக்கு அடுத்த வருடத்தில் சென்னைக்கு கொண்டு வந்தாச்சு, 87 சென்னைக்கு வந்துருச்சு. 2 வருடங்களில் அந்த சலனம் நம்ம வந்து அடைஞ்சிருச்சு. உலகம் தழுவிய வரையில் அது போய் சேர்ந்து அந்த சலன படங்களை உலகம் கண்டுபிடித்து அதை அங்கீகரிப்பதற்கு முன்னால் முதலில் இங்கு வந்து சேர்ந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்கள் இங்கு ஒரு ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஏன்னா அந்த
அந்த தொழில்நுட்பத்தை இங்கு கொண்டுகிட்டு வருவதற்கு எளிமையாக அந்த ஆட்சி அதிகாரங்களும் அதை பயன்படுத்திய ஆங்கிலேயர்களுடைய தொடர்பும் நமக்கு எளிமையாக கொண்டாந்து சேர்த்துருச்சு. 100 வருடங்களை அந்த சலனப்படம் மூவி மூவ் பண்ணி பேசி நகர்ந்து இன்று தொழில்நுட்ப ரீதியாக மிக பிரம்மாண்டமாக விரிந்து நம்மளுடைய மொபைல் போன்ல கூட அதை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது. அந்த சலன திரைப்படம், அந்த சலனம் இல்லாததை இருப்பது போல் காட்டுகின்ற அந்த நிலை ஆரம்பத்தில் இங்கு வந்து எப்படி எடுக்கப்பட்டது, அதனுடைய தொடர்ச்சி எதுவாக எடுத்துக்கிச்சுன்னா, இலக்கியங்களை தொடுவதற்கு பதிலாக புராணங்களை அது தொட்டது. வாசிப்பின் சலனம் அப்படின்னா திரைப்படத்துக்குள்ள வாசிப்பின் சலனம், வாசிப்பு தாழ்ந்த சலனம் அப்படின்னு வருவதற்கு காலம் ஒரு 1930க்கு பிறகுதான் அதனுடைய வீச்சு நமக்கு இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருடம் எந்த வாசிப்பின் சலனங்களாக திரைப்படம் இருந்தது அப்படின்னா, புராணங்கள் அதன் சார்ந்த தாக்கங்கள் தான் திரைப்படங்களில் இருந்தது. அன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் அதிகமாக எடுக்கப்பட்ட படங்கள் மகாபாரத கதைகளும் இராமாயண கதைகளும் தான். அந்த வாசிப்பினுடைய சலனமாகத்தான் திரைப்படம் இருந்தது. அதற்கு பிறகு 1930ல் அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் கே சுப்பிரமணியம், தமிழ் திரைப்பட உலகளை பார்த்தீங்கன்னா கே சுப்பிரமணியம் அவர்கள் தியாக பூமி என்ற திரைப்படத்தை வந்து ஒரு நாவலை வந்து திரைப்படமாக, அந்த வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக திரைப்படமாக்குறார். தமிழ் திரைப்படகம் இதுவரையிலும் 100 வருடங்களை கடந்து நிற்கிறது. ஆனால் தமிழ் திரைப்படத்துக்குள்ள வாசிப்பில் திரைப்படத்தில் ஏற்பட்ட சலனங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 100 படங்கள் தான் இருக்கு. 100 படங்கள் தான் வாசிப்பில் இருந்து திரைப்படமாக மாறி இருக்கிறது. வருஷத்துக்கு 140 படங்கள் இருந்து 200 படங்கள். அப்ப 100 வருஷத்துல நீங்க கணக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2,20,000 வருது. 200 படங்கள்னா 10 வருஷத்துக்கே வந்து 2,000 படங்கள் ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்குனா 25,000-30,000 திரைப்படங்களுக்கு மேல இருந்தாலும் 100 படங்கள் தான் வாசிப்பில் இருந்து திரைப்படத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்ப எங்க அது ஏன் விடுபட்டது அப்படின்னா, மகாபாரத கதைகள் புத்தகங்கள் ஆவதற்கு முன்னால் இருந்து திரைப்படமானதை விட புத்தகங்கள் ஆன பிறகு வந்த இலக்கியம் அரசியல் சமூகம் சார்ந்த திரைப்படங்களில் இருந்து 100 படங்கள் தான் இவ்வளவு காலகட்டம் 100 வருடத்துல வந்திருக்குன்னா ஏன் அந்த இடைவெளி? சரி, இங்க தமிழ்ல மட்டும்தான் அப்படியா அப்படின்னு பார்த்தா, ஹிந்தி, வங்காள மொழி, குஜராத், இப்படி மலையாளம், இப்படி அனைத்து மொழிகளிலுமே வாசிப்பில் இருந்து தொடர்ச்சியாக திரைப்படமாவது என்பது எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம், திரைப்படம் என்பது ஒரு இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக அது தன்னை வடிவமைத்துக் கொள்ளவில்லை. அது ஒரு வியாபாரத்தன்மை, அதற்குள் கதை இருக்கிறது, ஓவியம் இருக்கிறது, இசை இருக்கிறது, நடிப்பு இருக்கிறது, தொழில்நுட்பம், வியாபாரம், இப்படி அனைத்து கலைகளும் அதுக்குள்ள வரும்போது அதில் இலக்கியமும் கொஞ்சம் இருக்கே தவிர இலக்கியம் அல்ல திரைப்படம். இலக்கியவாதிகள் அத்தனை பேருமே திரைப்படத்துக்கு வர வேண்டிய அந்த பரிணாம வளர்ச்சிக்கு அவங்க வரல. திரைப்படத்துக்கு உள்ள வரும்போது இலக்கியவாதிகள் கூட தன்னுடைய நாவலை திரைப்படமாப்பதற்கு பதிலாக புதிதாக திரைப்படத்துக்கு ஒரு கதை எழுதுவான். அதான் நடந்திருக்குது நிறைய இடத்துல. மலையாளத்தில் உம்மாச்சு ஒரு மிக முக்கியமான நாவல், அதுபோல சென்னி மிக முக்கியமான நாவல், வைசாலி மிக முக்கியமான நாவல்,
இது எல்லாம் இது போன்ற ஒரு வடக்கன் வீரகதா, இப்படி போன்ற திரைப்படம் இரண்டாம் இடம், எம்டி வாசுதேவனுடைய இரண்டாம் இடம், இப்படி நிறைய நாவல்கள் திரைப்படங்களோட நிறைய தொடர்புபடுத்தி அது தன்னை வந்து மலையாள உலகில் திரைப்படத்தினுடைய வாசிப்பின் சலனங்கள் அதிகமாக இருக்கிறது. மலையாளத்திற்கு திரைப்படமே ஒரு இலக்கிய தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது, தமிழிலோ தெலுங்கிலோ இருப்பதை விட. ஆனால் இது வங்காளத்தினுடைய தாக்கம். வங்காளத்தில் ஒரு காலகட்டத்தில் திரைப்படம் என்பது வாசிப்பினுடைய சலனமாகவே இருந்தது. அதனுடைய தாக்கம் கேரளாவில் இருக்கிறது. காரணம், அங்கு இரண்டு இடத்திலும் வலதுசாரி இடதுசாரி சிந்தனையாளர்கள் இரண்டு பேருமே இருந்தாலும் அங்கு கம்யூனிஸ்ட் நண்பர்கள் தோழர்களுடைய முழுமையான அந்த வாசிப்பினுடைய தொடர்ச்சி, இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி அப்படியே திரைப்படங்களுக்குள்ள வர்றதுக்கு வங்காளமும் மலையாளமும் மிக முக்கியமான ஒரு அடித்தளத்தை அந்த தோழர்கள் அமைச்சு கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா வங்காளத்திலையும் கேரளாவிலையும் எடுத்தீங்கன்னா புராண கதைகள் நம்மளை விட அங்க அதிகம், தமிழ்நாட்டை விட அங்க ரொம்ப அதிகம், கொண்டாட்டங்கள் அதிகம், அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய புராண தாக்கங்களும் மத தாக்கங்களும் இருக்கு. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இலக்கியத்தினுடைய வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக சினிமா மாறி நின்றதுக்கு சிவப்பு சிந்தனையாளர்களுடைய அடித்தளம் தான் மிக முக்கியமானது. தமிழகத்தை பொறுத்தவரை கல்கி அவர்கள், லட்சுமி அவர்கள், ஒரு காலகட்டத்தில் சுஜாதா அவர்களுடைய நாவல், புஷ்பா தங்கத்துறை, மகரிஷி சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு, காயத்ரி, இந்த திரைப்படங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக சுஜாதா அவர்களுடைய பிரியா, கரையெல்லாம் செண்பகப்பூ போன்ற அவருடைய நைலான் கயிறு, அது கூட திரைப்படங்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒவ்வொரு எழுத்தாளர்களுடையதும் அதிகமாக பதிவாயிருக்கு. தமிழ்வாணன் அவர்களுடைய நாவல் பதிவாயிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக எண்ணிக்கை வைஸ் பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள், கல்கி அவர்கள், லட்சுமி அவர்களுடைய நாவல்கள் தான் அதிகமாக திரைப்படங்கள் வந்து ஒரு சலனப்படமாக வந்து ஒரு திரைப்படமாக இலக்கியத்திலிருந்து மாறினது நடந்திருக்கு. இப்போ சமீப காலங்களில் கடைசியாக வந்த திரைப்படம் பொன்னியின் செல்வன், ஒரு நாவல் நீண்ட காலமாக இருந்த நாவல் திரைப்படமாக மாறி நிற்கிறது. ஆனால் பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படம் அந்த நாவலுக்கு உண்மை செஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. கல்கி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இடங்களுக்கு சென்றிருக்கிறார். பயண தூரம், உடை, அந்த ஒரு சோழ நாகரிகத்தினுடைய நீச்சியாக என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் முடிந்தவரை ஜெனியூனாக அவர் வந்து பதிவு செஞ்சிருப்பார் அவருடைய பொன்னியின் செல்வன் நாவலில். ஆனால் அதே நாவல் திரைப்படமாகும் போது அது பதிவு செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் ஒரு விமர்சகனாக சொல்வேன், அது பதிவு செய்யவில்லை. ஒரு 100 வருடம் அது யாருமே தொடாத விஷயத்தை இது தொட்டு முடிச்சிருக்காங்க, அதில் அது வந்து ஒரு சாதனை. ஆனால் உடை, நிறம், மனிதர்களுடைய நிறம், கட்டட அமைப்புகள் எதுவுமே பதிவில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.